ஹே ஆல், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த மழை சீசனில் நிறைய பேருக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் பிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு சூப்பர் அண்ட் ஈஸி மிளகு ரசம் ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பருப்பு ரசம் அண்ட் மிளகு ரசம்னு தனித்தனியாக இருக்குது, பட் அது எப்படி சேர்த்து செஞ்சு நான் உங்களோட கோல்ட் அண்ட் காஃப்க்கு எப்படி பக்காவாக ஒரு லஞ்ச் மெனியூ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் புளி எவ்வளோ வேணுமோ அதை ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஓரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி. எனக்கு வந்து இந்த ரசத்துக்கு ரெண்டு தக்காளி போதுமாக இருந்துச்சு, ஸோ அதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அன்றைக்கி மழைக்கு அடுத்த நாள் பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்டே மான்லாம் வந்துருந்துச்சு. இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. என்னால் கிரில்லை தாண்டி எடுக்க முடியல. கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட அது டக்கு டக்குன்னு ஓடிடுது. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு அதுக்கு பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம். அதோட வ்ளாக் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்து அதை ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு பேன் வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப கோல்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வீட்டில் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரையுமே வந்து ட்ரை பண்ணேன், அது லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து ரெசிபி கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டோம், பட் இதுவே எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஹாட் பேனில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேனை வந்து அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைட் ஆஃப் த அந்த பெப்பருமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஒன்றுமே வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் வைக்கும் போதே நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெத்தடில் இதையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃப்ரை பண்ணி ஓரமாக எடுத்துக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து மல்லி வந்து ஆட் பண்ணோம். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்தது அந்த மிக்ஸில். ஸோ இதையும் இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அரைச்சி ஒரு பொடி மாதிரி நம்ம எடுக்கணும். அதை நான் மீன்வேல் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அது வந்து ஹீட் ஆக விட்டாச்சு. ஸோ அந்த பொடி வந்து நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக அரைக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், அதுக்கு அளவுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் இந்த தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். மீன்வேல் நீங்கள் வந்துட்டு 3 to 4 காஞ்ச மிளகாய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காம்பை பிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த விதை எல்லாமே உள்ளே போய் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு காரம் கலந்த ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 to 4 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக நான் எவ்வளோ காமிச்சிருக்கணும், 4 பேருக்கான அளவு இது தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ரசத்தில் இந்த சாட்டே பண்ணுற டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த காரம் நல்லா இறங்கி உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் வதங்கிடும். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோக்காக ஃபில்டர் வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே கையிலே கூட கரைச்சி விட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளி தண்ணியை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் வந்து நாங்கள் கொஞ்சம் துவரம் பருப்பை தண்ணியில் இது பண்ணி வேக வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் 4 பேருக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக பருப்பு அண்ட் அந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே வந்து இந்த ரசம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போனது வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி
சாரி அந்த ஸ்டெப் வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். பட் சிம்பிள் தான், துவரம் பருப்பை நீங்கள் நல்லா வந்து குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடணும். உங்களுக்கு அந்த தால் வரதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பருப்போடவே சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன அந்த பெப்பர், ஜீரகம் அண்ட் மல்லித்தூள், அந்த நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் தான் அந்த ரசத்துலேயே அந்த ஒரு நல்ல ஒரு பெப்பர் ஃப்ளேவர் வந்து வரும், நல்ல ஒரு காரமாக இருக்கும். உங்களுக்கு தொண்டையில் இறங்கும் போது என்ன கோல்ட் அண்ட் காஃப் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும். அது லைட்டாக பாயில் ஆக ஆரம்பித்தோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான பருப்பு பெப்பர் ரசம் வந்து ரெடி. ஸோ இதுக்கு வந்துட்டு நல்லா சூடான சாதம் போட்டு பெப்பர் ரசம்லாம் சாப்பிட்டா சம். அண்ட் இது தொட்டுக்கிறதுக்கும் ஏதாவது காரசாரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேடிஸ் ஃபிங்கரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதோடய ரெசிபி வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்கமிங்கில் வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெண்டைக்காய் யாருக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஃப்ரை மாதிரி தான் இருந்துச்சு, அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எப்படி செஞ்சேன், எப்படி வந்துட்டு அந்த வழவழன்னு எல்லாமே போக்கி எப்படி இந்த மாதிரி கிறிஸ்பியாக கொண்டு வந்தேன் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா, தட்ஸ் இட், பை பாய்.